வணக்கம். தேவிமணி அஃபீஷியல். நேற்று சுதந்திர நாள், ஆகஸ்ட் 15 இந்தியாவினுடைய 77வது ஆண்டு விடுதலை பெற்ற நாள். இதில் டைரக்டர் சங்கர் ஒரு படத்தை வெளியிட்டிருந்தார், எல்லோரும் பார்த்துட்டீங்க அந்த படத்தை, உலகநாயகன் கமல்ஹாசனுடைய சேனாபதி கேரக்டர் இந்தியன் டூவில். அதுக்கு அந்த பக்கத்தில் கலர் பலூன்லாம் இருந்தது. அந்த கலர் பலூன்களை பார்க்கும்போது சில பேர், இது என்ன வித்தியாசமாக இருக்குது, பச்சை ஆரஞ்சு வெள்ளை இந்த ஆர்டரில் வச்சுருக்காரு, ஆரஞ்சு வெள்ளை பச்சை இப்படி தானே இருக்கணும், இது என்ன வித்தியாசமான கொடியா ஒரு சுட்டி காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அது சங்கரனுடைய ஒரு அந்த குறியீடு என்னென்னா, அந்த சேனாபதி இருக்கார்ல, அவர் காலத்திய கொடியை குறிக்கிற மாதிரி அவர் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சேனாபதியினுடைய நெஞ்சில் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய சுதந்திர கொடி பேட்ச் குத்திருப்பார், ஆரஞ்சு வெள்ளை பச்சை சக்கரம். ஆக அது சுதந்திரத்தை குறிப்பதற்காக, சுதந்திர வாழ்த்து சொல்லுவதற்காக சங்கரனுடைய கற்பனையில் உதித்த அந்த படம். அதற்கு சேனாபதியினுடைய கேரக்டரை பயன்படுத்திக்கிட்டார். இப்போது அவர் எதை குறிப்பிடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, 1921 வெள்ளை பச்சை சிவப்பு ராட்டை, இதுதான் அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய கொடியாக இருந்தது. இந்த INA-ல சேர்ந்தாங்க பாருங்கள், அவங்க பெரும்பாலும் அந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்திலிருந்து போனவங்க தான். நம்ம தமிழ்நாட்டில் தென்பகுதியிலிருந்து தான் அதிகமான ஆட்கள் போனாங்க. அதாவது 1931 இருந்து 1947 வரை அந்த கலரில் தான் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய குடி இருந்தது. அப்போ காங்கிரஸில் தான் இருந்தார் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் ஆரம்பித்த INA இராணுவம் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஜப்பானுடைய சோல்ஜர்ஸ்களோட ஒரு உதவியோடு அது இணைஞ்சு பணியாற்றியது அந்த காலத்தில். அந்த காலத்தில் அவர் ஹிட்லரெல்லாம் போய் சந்திப்பார். இப்போ போன இந்தியன் படத்தில் வந்து நம்ம கமல்ஹாசன் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடு இருக்கிற மாதிரியெல்லாம் ஒரு படம் ஒரு உத்தியில் வந்தது, கிராஃபிக்ஸ் உத்தியில் வந்தது. அவரோட கை கொடுக்கறது, அவரோட அந்த அணிவகுப்பில் வந்து பார்த்து அடையாளம் காட்டுவது, இந்த மாதிரியெல்லாம் போன இந்தியனில் இருந்தது. இந்த இந்தியன் டூவில் வேறு என்ன நினைக்கிறாரு, என்ன பண்ண போகிறாரு, அவர் வந்து மலேசியாவில் என்ன மாதிரி காட்சிகளை எடுத்தார் அப்படிங்கிறது படம் வந்தால் தான் தெரியும். ஆனால் அதில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் வச்சுருக்காரு. அந்த கமல் அங்கே வந்து அந்த INA ஆட்கள் யாரோடு சந்திக்கிறாருங்கிறது ஒரு பெரிய சஸ்பென்ஸ் தான். ஏன் நம்ம கற்பனை எப்படி இருக்குன்னு சொன்னால், நேதாஜி வந்து அடால்ஃப் ஹிட்லரை சந்தித்து பேசுவார். அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக ஹிட்லரை சந்தித்து பேசுவார் நேதாஜி. அந்த படங்கள்லாம் இருக்குது. நேதாஜி சந்திக்கும் போது நம்ம கமல்ஹாசன் சென்றிருந்தா என்ன, அந்த மாதிரி ஒரு கற்பனை செய்யக்கூடாதா என்ன, நம்ம செய்கிறோம், அதை சங்கர் காட்டுறாரா என்னங்கிறதெல்லாம் படம் வந்தால் தான் தெரியும். ஆனால் நம்ம எதிர்பார்ப்பை சொல்கிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு படம் வந்தது, அது மகிழ்ச்சியாக இருந்தது கமல் ரசிகர்களுக்கும் தமிழக ரசிகர்களுக்கும். அதே நேரத்தில் அந்த ஆந்திர ரசிகர்களுக்கு என்னென்னா பெரிய கோபத்தை கொடுத்துருச்சு. ஏயா, நீ வந்து இப்போ ஹைதராபாத்தில் இருக்க, ஹைதராபாத்தில் இருந்துக்கிட்டு நாங்கள் வச்ச காந்தியினுடைய ஃபோட்டோவை கீழே இருந்துக்கிட்டு நீ இந்தியன் டூவை பற்றி பேசுகிற, ஏன் எங்கள் ராம் சரண் படத்தை பற்றி ஏன் பேசலை, கேம் சேஞ்சர் படத்தில் தானே டைரக்ட் பண்ணிகிட்ருக்க, ஏன் சேர்க்கலை அப்படின்ட்டு சங்கர் மேலே கோபமாக இருக்காங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் வரத்தான் செய்யும். அது சங்கர் வந்து இன்னும் ஒரு படத்தை ராம் சரணுக்காக டைரக்ட் பண்ண போகிறாருங்கிற ஒரு செய்தியெல்லாம் இருக்குது, தொடர்ந்து பார்த்துக்கலாமே. சரி, இப்போ அடுத்து ஒரு மிகவும் ரொம்பவும் ஒரு ஆர்வத்தை கிளப்புனது எதுன்னு சொன்னால், லியோ படத்தினுடைய ஹரோல்டு தாஸ் படம் தான். வந்து சுதந்திர நாளில் பிறந்தவர், 61 ஆகுது, 1915 பிறந்தவர். அதுக்காக நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு கிரிஞ்சு வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து ஹரோல்டு தாஸ் அப்படின்னு அர்ஜுன் கேரக்டர் பேரை சொல்கிறாரு. இந்த ஹரோல்டு தாஸ்ன்னு அவர் பேரை சொல்லும் போது, அது என்ன அது ஹரோல்டு தாஸ் அப்படின்னா, அது ஆரிஜின் வந்து ஹிந்தி, இங்கிலீஷ் இராணுவத்திலையும் இருந்திருக்கு, இங்கிலாந்தில் கடைசி ஆங்கிலேய மன்னரை குறிக்கிற இது, அந்த பேர் தான் ஹரோல்டு, அதெல்லாம் அந்த மாதிரி வரும். சரி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த ஹரோல்டு தாஸுங்கிறவர்
ஆண்டனி தாஸோட சேர்ந்தவர். தாஸ் குடும்பம், தாஸ் குடும்பம்னா அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ் வந்து சஞ்சய் தத், ஹரோல்டு தாஸ் வந்து அர்ஜுன். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன உறவு இந்த படத்தில், லியோ படத்தில் என்ன உறவு? அண்ணன் தம்பி, அண்ணன் ஆண்டனி தாஸ், தம்பி அர்ஜுன். இவங்க பிள்ளையா ஒருத்தர் வருவார், அவரை வச்சு தனியாக கதை பண்ணுறாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அந்த கதையினுடைய நாயகனை சந்தித்து பேசி விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, கதையினுடைய அவுட்லைனையும் சொல்லியிருக்காரு, அதுக்கு அந்த நடிகர் சம்மதமும் தெரிவிச்சிருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, நமது சூர்யா. அவருக்கு ரோலக்ஸுங்கிறது பேர், அதாவது ஆண்டனி தாஸோடைய பிள்ளை. விக்ரம்ல கடைசியில் வருவார் பாருங்க, பயங்கரமான சீனில் வருவார், அசத்திருப்பாங்க அந்த சீனு. அதே மாதிரி தான் இந்த சீனும், இந்த கிரிஞ்சும் இருக்குது. அர்ஜுன் சம்மந்தமாக வெளியிட்ட இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரிஞ்சும் விக்ரமுடைய அந்த கடைசி காட்சியை தான் நினைவூட்டுது. அங்கேயும் ஒரு பாலடைந்த ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள் மத்தியில் சூர்யா வந்து ஒருத்தனை வெட்டுவார். அந்த அர்ஜுனை பற்றி வெளியிட்ட கிரிஞ்சில் சுத்தியலால் அடிப்பார். சரி, அந்த அடி வாங்குறாள் யார்? நமக்கு தெரிஞ்ச வர அது டான்ஸ் மாஸ்டர் சாண்டி மாதிரி தெரியுது. சாண்டி மாஸ்டர் பக்கத்தில் ஒரு நரச்சத்தில் இருக்கார், அவர் செண்டு மாஸ்டர். அவர் இந்த படத்தில் செண்டு வேலை பண்ணியிருக்காரா இல்லையாங்கிறது தெரியாது. தமிழ் சினிமாவில் அவர் வந்து ஒரு செண்டு மாஸ்டராக ஒர்க் பண்ணவர், பல படங்கள்லாம் வந்திருக்கு. அவருக்கு இந்த படத்தில் என்ன கேரக்டர் என்னங்கிறது தெரியாது. சரி, இந்த கிரிஞ்சு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பல்வேறு விதமாக யூகிக்க வச்சுருக்கு, ஆளுக்கால் யூகிச்சுட்டு இருக்காங்க. சரி, அடுத்து இந்த சுதந்திர நாளில் மட்டும் 75 லட்சம் பேர் படத்தை பார்த்துருக்காங்க. சுமார் கடார் 2, ஜெயிலர் ஓஎம்ஜி 2, இந்த மூணு படமும் 127 கோடி அந்த சுதந்திர நாளில் மட்டும் சம்பாதிச்சிருக்கு. இந்த ஜெயிலருடைய 6 நாள் வசூல் 234 கோடி. இதில் பிரித்து சொல்லணும்னு சொன்னால், கடார் 2 இருக்குது பார்த்தீங்களா, அது 65 கோடியும், ஜெயிலர் 42 கோடியும், ஓஎம்ஜி 2 127 கோடியும் சம்பாதிச்சிருக்கு. சரி, இன்னொரு ஒரு செய்தி, அதை எப்படி அஜித் எடுத்துக்க போகிறாருன்னு தெரியல. அறிஞர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து தக்ஷான் ஒரு இது இருந்தது, ஒரு அமைப்பு, அதாவது இந்த ஏரோப்ளைன் வடிவமைச்சு இந்த ட்ரோன் விட்டாங்கள்ல, அதில் வந்து இவர் ஆலோசகராக இருந்தார், அட்வைசராக இருந்தார் அஜித். அவருடைய பதவி முடிஞ்சு போச்சு. அண்ணா பல்கலைக்கழகம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் விரும்பினால் ஆலோசகராக தொடங்கலாம், எந்த விதமான ஆட்சேபடையும் இல்லை அப்படின்னு ஒரு குறிப்பையும் அனுப்பி பதவி முடிஞ்சு போச்சுங்கிறதையும் சொல்லியிருக்கு. அஜித் என்ன முடிவில் இருக்காரு அப்படிங்கிறது அவர் அறிக்கை வெளியிட்டால் தான் தெரியும். சரி, இது ஒரு கௌரவமான உத்தியோகம், கௌரவமான உத்தியோகம் என்ன, கௌரவமான பதவியின் பயன்பாடு, நாட்டுக்கு செய்யக்கூடிய சேவைகளில் அது ஒரு முக்கியமான சேவை. அவசர காலத்தில் வந்து ட்ரோன் மூலமாக உதவிகள்லாம் செய்யலாம். இந்த பணியில் அஜித் ஈடுபட்டால் நல்லது தானே. நன்றி, நாளை சந்திக்கலாம்.